வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயத்தில் ஆதித்ய கரிகாலனும் பார்த்திபேந்திர பல்லவனும் ஆதித்ய கரிகாலனோட காதல் கதையை பற்றி பேசிக்கிட்டாங்க. ஆதித்ய கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்தது, ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நந்தினி கெஞ்ச கெஞ்ச ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டிட்டாரு அப்படிங்கிறதோட கடந்த அத்தியாயத்தை கல்கி முடிச்சிருந்தாரு. இப்போ நாம் இருக்கிறது 56வது அத்தியாயம், அந்தப்புற சம்பவம். கடந்த அத்தியாயத்தில் நம்ம கவனிச்சிருப்போம், தாத்தா திருக்கோவிலூர் மலையமான் அரவான் கதை கேட்க போயிருந்தாரு அப்படின்னு கல்கி குறிப்பிட்டிருந்தாரு. உங்களில் நிறைய பேர் அரவான் கதை என்ன என்ன அப்படின்றத கேட்டிருந்தீங்க. நான் சொல்லலை, அடுத்த அத்தியாயம் தொடங்கும்போது கல்கியே அரவான் கதையை விவரிச்சுட்டு தான் கதைக்குள்ளே போகிறாரு. நம்ம கதை நடக்கிறதுக்கு ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாமல்லபுரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது மகேந்திரவர்ம பல்லவரும், அவருக்கு அடுத்து அவருடைய மகன் மாமல்லரும், அதாவது நரசிம்மவர்ம பல்லவர். இது நமக்கு தெரியும். மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் இங்கே சமண புத்த மதங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சமண புத்த மதங்கள் அமைதியை வலியுறுத்தினது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த மதங்களோட தாக்கம் மக்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருந்தது. மக்கள் ரொம்ப சாதுவான மனநிலையோடு இருந்தாங்க. இதை மாற்றணும் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் நினைக்கிறாரு. தமிழர்களுக்கு மறுபடியும் அந்த வீர உணர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கதைகள் சொல்ல அங்கங்கே ஏற்பாடு பண்ணுறாரு. அதில் முக்கியமாக மகாபாரத கதைகளை சொல்ல வைக்கிறாரு. மகாபாரதம் முழு மகாபாரதத்தை சொல்ல வைக்கிறதும் சரி, மகாபாரதத்தில் நிறைய கிளை கதைகள் இருக்கும்ல, அதை சொல்ல வைக்கிறதும் சரி. அப்படி ஒரு கிளை கதை தான் அரவான் கதை. அர்ஜுனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு முறை தீர்த்த யாத்திரை போகிறாரு. மணிப்பூரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டை ஆட்சி பண்ணிகிட்ருக்க மன்னரோட மகளை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க. சித்ராங்கிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன்தான் அரவான். அதாவது ஒரு காட்டுடைய மன்னர் மகளுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்ததால் அவருக்கு அரவான்னு பேர் வைக்கிறாங்க. மகாபாரத போர் நடந்தது இல்லையா, அந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் பக்கத்துலேருந்து சகல வீரமும் சகல சௌந்தரியங்களும் பொருந்திய ஒரு வீரனை களபலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் குழம்பி போயிருக்கும்போது அரவான் தானாக முன் வந்து களபலி ஆகிறதுக்கு தயாராகிறாரு. அரவானை விட சிறந்த வீரன் யாரும் பாண்டவர்கள் பக்கம் இல்லை அப்படிங்கிறதால அவரையே பலி கொடுக்க எல்லாரும் தயாராகிறாங்க. தன்னோட கட்சியோட வெற்றிக்காக தன்னோட உயிரியே கொடுக்க முன் வந்தார் அரவான். அவருடைய இந்த வீர கதையை மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வீரம் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் அரவானோட கதை ரொம்ப பிரபலமாக இருந்தது. அடிக்கடி அதை சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, திரௌபதி அம்மனோட கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அரவானுக்கும் கோவில் இருந்தது. இந்த கதையை தான் தாத்தா கேட்டுட்ருக்காரு. இப்போ கதை முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. மன்னர் வாழ்க, இளவரசர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோஷங்கள் எழுது. அதை பார்த்த உடனே கரிகாலன் என்ன சொல்கிறாரு, பல்லவா கதை முடிஞ்சிருச்சு, தாத்தா எப்போ வேணால் திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிறாரு. அதுக்கு பார்த்திபேந்திர பல்லவன், அரவான் கதை என்னமோ முடிஞ்சு போச்சு, ஆனால் நீங்கள் சொல்லிட்டு வந்த கதை இன்னும் முடியலையே அப்படிங்கிறாரு. இதை கவனிக்காமல் ஆதித்ய கரிகாலர், பாத்தியா இந்த கிழவரை இந்த வயசில் கதை கேட்க போயிட்டாரு, ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படிங்கிறாரு. மறுபடியும் பார்த்திபேந்திர பல்லவன், தொண்டு கிளமாற வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுன்னு அவ்வளோ அதிசயமான விஷயமா, நிறைய கிழவனுங்க ஊர் முழுக்க தூக்கம் வராமல் கதை கேட்க போயிட்டு தான் இருக்காங்க, இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னோடனே இவர் அதிர்ச்சியாகி, என்ன பார்த்திபா, மற்றவங்களோட என் தாத்தாவை சேர்த்துட்டேன், அவர் வயசு வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம்தான், அப்படியே இருந்தாலும் இவ்வளோ திடகாத்திரமாக இருப்போமா அப்படிங்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னவொடனே பார்த்திபேந்திர பல்லவன், அந்த காலத்து மனுஷங்க ஏன் இவ்வளோ திடகாத்திரமாக இருந்தாங்க தெரியுமா, அவங்க பொண்ணுங்களோட மோக வலையில் சிக்கறதில்லை, அர்ச்சகர் வீட்டு பொண்ணுங்க மேலே காதல் வயப்பட்டு உருகு உருகுன்னு உருகிறதில்லை, ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அவன் முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த புறத்தில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. உடனே ஆதித்ய கரிகாலன், பார்த்திபேந்திரா நந்தினி அர்ச்சகர் வீட்டு பொண்ணு இல்லை, அவள் பிறப்பை குறித்து ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அது எனக்கு எப்போவுமே ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாரு. அவள் யார் வீட்டு பொண்ணாக இருந்தால் என்னங்க, அர்ச்சகர் வீட்டு பொண்ணும் அனாத பொண்ணும் அரசர் வீட்டு பொண்ணும், இந்த கிழவன் பழுவேட்டரையரை பாருங்கள், அவளை எங்கேயோ வழியில் பார்த்தாரு, கூட்டு வந்து அந்த புறத்தில் 10 11 சேர்த்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எனக்கும் அதுதான் பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறாரு ஆதித்ய கரிகாலன். என்ன, இந்த கிழவர் எப்படி நந்தினியோட மோக வழியில் சிக்கினார் அப்படிங்கிறதா அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் கேட்குறாரு. ஐயே அது இல்லை பல்லவா, முதல்ல என்னை காதலிக்கிறேன்னு சொன்னான், அப்புறம் வீரபாண்டியனை காதலிக்கிறதா என்கிட்ட அவனுக்காக உயிர் பிச்சை கேட்டா, கடைசியில் இந்த கிழவரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா
அப்படின்ன உடனே பார்த்திபேந்திர பல்லவன், எனக்கு ஒன்றும் எல்லாம் அதிசயமாக இல்லை, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுலாம் உங்களை நினச்சிதான். இந்த வீரபாண்டியன் பேரில் மட்டும் வீரத்தை வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஓடி ஒழிஞ்சுக்கிற கோழை. அவனை ஒருத்தி காப்பாற்றி வச்சுருக்கா, அவனுக்காக உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்குறா. அவளை அந்த இடத்துலையே வெட்டி போட்டு வந்திருக்க வேணாம். சரி, வெட்டி தான் போடலை, அவளை கையை காலை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கணும்ல, எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு வந்துட்டிங்களே. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அன்றைக்கி நீங்கள் வீரபாண்டியனோட தலையோடு வெளியில் வந்தீங்க, அவன் உடம்பை தூக்கி கீழே போட்டிங்க. நாங்களாம் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் கத்தும்போது உள்ளே குடிசைக்குள்ளே இருந்து யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. நான் கூட யாருங்க அது அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சகர் வீட்டு பொண்ணுங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க, யாரும் உள்ளே போகாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. வெற்றி மகிழ்ச்சியில் இருந்ததால் நானும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். நம்மெல்லாம் அங்கேருந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு கிளம்பணும், நாங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு வந்தோம். ஆனால் உங்ககிட்ட மகிழ்ச்சியோ உற்சாகமோ இல்லை, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் உடம்புல ஏதாவது காயம் பட்டிருக்கோ அப்படின்னு கூட நான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி கேட்டேன், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொல்லவொன்னே, என் உடம்புலலாம் எந்த காயமும் படலை பார்த்திபா, என் மனசு தான் காயப்பட்டுருச்சு. வீரபாண்டியன் படுத்து கிடந்த கட்டிலுக்கு முன்னாடி வந்து நந்தினி என்கிட்ட கைகூப்பி கெஞ்சினது இன்னும் என் கண்ணு முன்னாடி நிற்குது. அவள் அவ்வளோ கெஞ்சினாலே அவளுக்காக அதை நான் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு என் மனசு இந்த நிமிஷம் வரைக்கும் பத பதைக்குது. எனக்கு மட்டும் என் உயிரை கொடுத்து வீரபாண்டியன் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை செஞ்சிருவேன், அது முடியலையே அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் நொந்து போயிட்டுருக்கேன். நம்மளாம் எவ்வளோ பெருமையாக பேசிக்கிறோம், நம்மளால் முடியாததே இல்லை, நாம் அப்படி நாம் எப்படின்லாம். ஆனால் நம்மளால் ஒரு உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? உயிரை நம்மளால் எடுக்க முடியும், உயிரை கொடுக்க முடியுமா? மன்னர்கள்லாம் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் அப்படின்னு சாஸ்திரங்களை எழுதி வச்சுருக்கிறத படித்து நம்ம எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம். எந்த மன்னராலையாவது எடுத்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? நல்ல வேலை அந்த மாதிரி எந்த வரமும் உங்களுக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தது நீங்கள் பாட்டுக்கு வீரபாண்டியனை திரும்ப உயிரோடு கொண்டு வந்திருப்பீங்க, அவன் இன்றைக்கும் ஏதாவது ஒரு மலை குகையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பான். யாருக்கு தெரியும், பாண்டிய நாட்டு போர் இன்ன வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் எதுக்காக? ஒரு பொண்ணோட பொய் கண்ணீருக்காக அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் சொல்லி முடித்தவன் ஆதித்ய கரிகாலன், பல்லவா உனக்கு பொண்ணுங்களை பற்றி ஒன்றுமே தெரியாத துர்பாகியசாலி நீனு, உனக்கு காதல்னா என்னென்னு புரியலை அப்படிங்கிறாரு. அதுக்கு பார்த்திபேந்திர பல்லவனும், ஆமாம் நான் பொண்ணுங்களோட மாய வலையில் சிக்காதவன் தான், ஆனால் உங்கள் உயிர் நண்பன் வல்லவரேன் இருக்கானே, அவன் தான் மஞ்சள் பூசின முகத்தை பார்த்தாலே மயங்கிடுவானே, அதனால தானே அவன் மேலே நீங்கள் உயிரியே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாரு. உடனே ஆதித்ய கரிகாலன், அடடா ஆரம்பிச்சிட்டியா, என்னடா இது வரைக்கும் வந்தியத்தேவனை பற்றி இன்னும் எதுவும் தொடங்கலையே அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. இவரும், ஆமாம் வந்தியத்தேவனை பற்றி உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும் தானே, சரி அதை விடுங்க. நந்தினி நீங்கள் எங்கே பார்த்தீங்க, நந்தினி எப்படி அந்த கள்ளவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் கேட்ட உடனே ஆதித்ய கரிகாலன், அன்றைக்கி நீங்கள் எல்லாம் நாம் வெற்றி கழிப்பில் உற்சாகத்தில் ரொம்ப அயர்ந்து தூங்கிட்டீங்க, ஆனால் எனக்கு தூக்கமே வரல, நந்தினி எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, அவளை பார்த்து அவளை சமாதானப்படுத்தணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு பக்கம் தோணுச்சு, இன்னொரு பக்கம் அவன் மேலே தாங்க முடியாத கோபம் வந்துச்சு, எப்படியாவது அவளை போய் பார்த்தா தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும், அப்போ தான் என்னால் சோழ நாட்டுக்கு மறுபடியும் வர முடியும் அப்படின்னு தோணுச்சு, நான் உங்கள் யாருக்குமே தெரியாமல் பாசறையை விட்டு மறுபடியும் அந்த தீவுக்கு போனேன், அவள் இருந்த தீவுக்கு போய் பார்த்தா அங்கே இருந்த குடிசைகள்லாம் எரிஞ்சு சாம்பலாகி இருந்தது, ஒரு வயசான தம்பதிங்க மட்டும் அந்த சாம்பலுக்கு நடுவில் பக்கத்தில் உட்காந்து ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பழைய அறைக்கு நந்தினியை கூப்பிட்டு வந்தாங்கன்னு நான் உன்ட்ட சொன்னேன்ல, அவங்களே தான். அவங்க என்னை பார்த்தோன்ன ரொம்ப பயந்துட்டாங்க, முதல்ல பேசவே இல்லை, அவங்களுக்கு பேசவே வரல, அவங்கள ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி மெதுவாக பேச வச்சேன், அப்போ தான் அவங்க ஒன்று சொன்னாங்க, அவங்களோட பெரிய பொண்ணு இந்த வைகையாத்தோட அந்த பக்கம் கரையில் ஏதோ ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு பிரசவ காலம், பிரசவ நேரம்ன்றதுனால அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்காங்க, நந்தினியையும் தங்களோட வரும்படி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நந்தினி முடிவெடுத்தால் மாறாதவ, அவள் விருப்பப்படி நடக்கக்கூடியவ, அவள் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுட்டதால் அவளை எங்கேயே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் அவங்க பெரிய பொண்ணை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க. வர்ற வழியில் வைகாத்தங்கரையில் யாரோ சில முரடர்கள் ஒரு பொண்ணை கையையும் காலையும் கட்டி தூக்கிட்டு வந்து வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணை செதையில் தூக்கி எரியறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களாம், அதை இந்த ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. சரி, போர் காலகட்டத்தில் இந்த மாதிரியான காட்சிகள் ரொம்பவும் சகஜம்தான், நம்ம அங்கே பக்கத்தில் போனால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடும் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க.
சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே குடிசைகள்லாம் எரிஞ்சு கிடக்குது. இதை என்கிட்ட சொல்லிட்டு எங்கள் பொண்ணு எங்கே, எங்கள் நந்தினி எங்கன்னு ரெண்டு பேரும் அழுதாங்க. எனக்கு அவங்க மேலே இறக்கமே வரல, கோபம்தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நந்தினியே பெத்த அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே சந்தேகமாக இருந்தது. அது இன்றைக்கி உறுதியாயிடுச்சு. எனக்கு வந்த கோபத்துக்கு எதுக்கு இப்படி அழறீங்க, அந்த செதையிலே நீங்களும் எரிஞ்சு சாகுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் திரும்பி வந்தது போனது எதுவுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, நீங்கள்லாம் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொன்னவுன்ன பார்த்திபேந்திர பல்லவன், ஆமாம் எங்கள் யாருக்குமே தெரியாது, இன்றைக்கி நீங்கள் சொல்கிற வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது. நீங்களாம் என்னங்க நண்பன், உயிர் நண்பன்னா எல்லா உண்மையும் சொல்லணும்ல, இதே நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பேனா? என் நிலைமையில் நீ இருக்க முடியாது பல்லவேந்திரா, நீ இல்லை என் நிலைமையில் யாருமே இருக்க முடியாது. அப்படியே என் நிலைமையில் நீ இருந்தாலும் நீ எப்படி நடந்துகிட்ருப்பான்னு யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் கேட்குறாரு. அதுக்கு பல்லவேந்திரன், சரி அந்த விஷயத்தை பற்றி நமக்குள்ளே இப்போ விவாதம் வேணாம். எனக்கு நீங்கள் நந்தினியை எப்போ பார்த்தீங்க, அவள் பழுவூர் இளையராணி ஆனதுக்கு பிறகா இல்லை அதுக்கு முன்னாடியா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஆதித்ய கரிகாலன், நான் நந்தினி பழுவூர் இளையராணி ஆகிறதுக்கு முன்னாடி அவளை பார்த்துருந்தேன்னா அவள் பழுவூர் இளையராணி ஆயிருக்க முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ நம்ம ஊர்லேயே இல்லை, அப்போ தான் பழுவேட்டரையர் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்தது. அதை பற்றி நம்ம கூட கேவலமாக பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டி செம்பியன் மாதேவியும் சேர்ந்து கொஞ்ச நாளில் எனக்கு இளவரசு பட்டம் கட்டினாங்க. மதுராந்தகன் அடுத்து பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, அவருக்கு யாராவது ஒன்றுக்கு ரெண்டும் சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக அந்த முடிவை எடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து நான் தான் அடுத்த இளவரசர் அப்படின்னு பட்டம் கட்டினாங்க. செப்பேடுகளில் என் பேர் எழுதிக்கலாம் அப்படிங்கிற உரிமையும் எனக்கு கொடுத்தாங்க. எல்லா அமைச்சர்களும் அடுத்து இனி சோழராஜ்யம் எனக்கு தான் அப்படின்னு ஆசை கூறினாங்க. இந்த மகிழ்ச்சியிலலாம் நான் நந்தினியை கொஞ்சம் மறந்து தான் போயிருந்தேன். எங்கள் அப்பா சோழகுலத்தோட பழைய மணிமகுடத்தோட என்னை அந்த புறத்துக்கு கூப்பிட்டு போனார், அந்த புறத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக. அங்கே எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் பாட்டி செம்பியன் மாதேவி இருந்தாங்க, கூடவே அந்த புறத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் இருந்தாங்க. என் தங்கச்சி அவளோட தோழிகள் எல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நிறைய நகைகள் போட்டுக்கிட்டு என்னை பார்க்குறதுக்காக, என்னை வரவேற்கிறதுக்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த எல்லா முகத்துலேயும் எனக்கு மனசில் பதிஞ்ச ஒரே முகம் என் நந்தினியோட முகம். ஆமாம், நான் எரிஞ்சு சாம்பலாக போனால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த என் இதய தேவதை அங்கே அழகாக பல பலன்னு மகாராணிகளுக்கெல்லாம் மகாராணியாக நின்றுக்கிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் எனக்கு அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் இனிமையான நாள் அப்படின்னு தோணிடுச்சு. எனக்கு இளவரசராக பட்டம் கட்டின அதே நாளில் என் நந்தினியும் எனக்கு திரும்ப கிடச்சிட்டா அவளை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு மகிழ்ச்சியாக வாழ போகிறேன் அப்படின்னு ஏதேதோ கற்பனை பண்ணிட்டேன். ஏதோ மாய மந்திரம் தான் இதெல்லாம் நடத்தி வைக்குது அப்படின்னு நினச்சி நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் திடீர்னு ஒரு விஷயம் நடந்தது. எங்கள் அம்மா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக ரெண்டடி முன்னாடி வந்து என் தலையை தொட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா ஆ அப்படின்னு கத்திக்கிட்டு சுருண்டு மயங்கி விழுந்துட்டார். எங்கள் அம்மாவையும் செம்பியன் மாதேவியும் தவிர மற்ற பொண்ணுங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிருச்சு. நான் என் தங்கச்சியை தனியாக பார்த்து நந்தினி ஏன் இங்கே வந்திருக்கா, எப்படி இங்கே வந்தா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவள் என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னான், நந்தினி பழுவூர் இளையராணியாக வந்திருக்கா, பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னான். ஐயோ நண்பா, அது எவ்வளோ கூர்மையான வாழை என் நெஞ்சில் பாய்ச்சின மாதிரி இருந்தது தெரியுமா, அந்த வலி இந்த நொடி வரைக்கும் என்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த வலி அவரோட முகத்தில் தெரியுது, அவர் சொல்கிறது உண்மை தான், அவர் நெஞ்சில் இன்னும் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற உண்மை நம்ம எல்லாருக்கும் புரியுது அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயத்தை கல்கி முடிக்கிறாரு. அடுத்த அத்தியாயம் 57வது அத்தியாயம், மாயமோகினி. ஆரம்பத்திலிருந்தே ஆதித்ய கரிகாலன் சொல்ற இந்த காதல் கதையை பெருசா ஈடுபாடோ விருப்பமோ அனுதாபமோ இல்லாம கேட்டுக்கிட்டு வர பார்த்திபேந்திர பல்லவனுக்கு இப்போ மனசு கொஞ்சம் சங்கடப்பட ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கே இவரோட கதையை கேட்டு கண்களில் கண்ணீர் அப்படி துளிர் விடுது. அவர் என்ன சொல்றாரு, என்னங்க இது, ஒரு பொண்ணு மேலே காதல் வயப்பட்டா இவ்வளோ கஷ்டம்லாம் வருமா, கேட்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. அன்றைக்கி நீங்கள் சோகமாக இருக்கிறத பார்த்து நாங்கள் உங்களை எவ்வளோ கிண்டல் பண்ணோம், ஆனால் உங்கள் மனசு இவ்வளோ வருத்தப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆதித்ய கரிகாலன், ஆமாம் ஆமாம் நீங்களாம் என்னை கிண்டல் பண்ணி பேசுனீங்க, நான் எவ்வளோ பெரிய மன்னராக போகிறேன், இந்த சோழ சாம்ராஜ்யத்தை எப்படி விஸ்தரிக்க போகிறேன்னு என்னென்னவோ சொன்னீங்க, ஆனால் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வலியை மட்டும்தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நந்தினி என்னை அவளோட அந்த புறத்துக்கு வர சொல்லி செய்தி அனுப்பியிருந்தா.
எனக்கு போகலாமா வேணாமான்னு ஒரே குழப்பம். ஒரு பக்கம் போகணும்னு இருக்கு, ஒரு பக்கம் போக வேணான்னு இருந்தது. ஆனால் எனக்கு அவகிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தது. அவளை போய் பார்த்தா அதற்கான விடைகள் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவள் உண்மையிலேயே யாருக்கு பிறந்தா, அவளோட அம்மா அப்பா யார், அன்னைக்கு திடீர்னு எங்கள் அப்பா ஏன் மயக்கம் அடித்து விழுந்தார், அது அங்கே அவளை பார்த்ததுனால தானா இல்லை வேறு ஏதாவது காரணமா, இதை பற்றி நந்தினிக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நான் கேட்கணும்னு நினச்சேன். பல்லவா, உனக்கு ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு எங்கள் அப்பா மயக்கம் தெளிஞ்சு சீக்கிரம் எழுந்துட்டாரு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அவர் உடம்பு பழைய நிலைமைக்கு திரும்பவே இல்லை இல்லையா. இதெல்லாம் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் சும்மா ஒரு காரணமாக நான் எடுத்துக்கிட்டாலும் உண்மையிலேயே எனக்கு அவளை பார்க்கணும் அப்படின்னு இருந்தது தான் உண்மையான காரணம். அதனால் நான் அவளோட அரண்மனைக்கு போனேன், அந்த புறத்துக்கு போனேன். அப்போ பழுவேட்டரையர்கள் ஊரில் இல்லை, என்னை அங்கே தடுக்கிறதுக்கு ஆட்கள் யாருமே இல்லை. இதெல்லாத்தோட முக்கியமாக எனக்கும் நந்தினிக்கும் பழைய நட்பு இருந்தது அங்கே யாருக்குமே தெரியாது. நான் ஏதோ அந்த புறத்தில் இருக்க பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரதா எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க. நந்தினியை அந்த புறத்தில் இருக்க லதா மண்டபத்தில் தான் நான் சந்தித்தேன். பார்த்திபேந்திரா, கடல் பயணத்தில் போகிறவங்க சொன்ன ஒரு சில கதைகள் நீ கேட்டிருக்கியா? கடலில் ஒரு சில இடங்களில் அலைகளோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல கப்பல் அகப்பட்டுச்சுன்னா சுக்கு நூறாக போய்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அவள் பக்கத்தில் நான் அப்படி தான் சுக்கல் நூறாக போயிட்டேன். என் மனசு உடம்பு எல்லாம் தூள் தூளாக பிஞ்சிடுச்சு. என் மனசு ஒன்று நினைக்குது, என் வாய் ஒன்று பேசுது, எதுவுமே என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை. நான் நினச்சது ஒன்று, நான் பேசினது ஒன்று, நான் நடந்துக்கிட்டது ஒன்று. என்னை பார்த்த உடனே எனக்கு இளவரசு பட்டம் கட்டினதை பற்றி அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னான். எனக்கு அதில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னு அவள் கேட்டா. என்ன இப்படி சொல்கிற, உனக்கே அநியாயமாக தெரியலையா? என்னை ஏமாற்றிட்டு என்னை காதலிக்கிறதா சொல்லிட்டு வீரபாண்டியனை ஏன் காதலிச்ச, அதுக்கப்புறம் கடைசியாக இந்த பழுவேட்டரையரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு நான் அவளை ஏதேதோ சொல்லி திட்டினேன். உடனே அவள், நீங்கள் முதல்ல என் காதலை கொன்னீங்க, அப்புறம் என் காதலனை கொன்னீங்க, இப்போ கடைசியாக என்னையும் கொல்லாமல் உங்களுக்கு மனசு நிம்மதியாகாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசு நிம்மதியாகணும்னா என்னையும் கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவள் இடுப்புலேருந்து ஒரு கத்தி எடுத்து கொடுத்தா. நான் ஏன் உன்னை கொல்ல போகிறேன், நீ தான் என்னை அணு அணுவாக ஒவ்வொரு நொடியும் கொன்னுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு விஷயமும் சொன்னேன். அது இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என் வாயிலிருந்து தான் அந்த வார்த்தைகள் வந்துச்சா அப்படின்னு நினச்சி வெக்கமாக இருக்குது. நான் அவளை பார்த்து, நந்தினி இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல, பழுவேட்டரையரை விட்டுட்டு இந்த நிமிஷமே நீ வந்துடு, நானும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை விட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் கடல் கடந்து ஏதாவது தூர தேசத்துக்கு போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு நந்தினி கலக்கலன்னு பயங்கரமாக சிரித்தா. அவள் சிரித்த சத்தம் என் உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. சிரிச்சுட்டு அவள் சொன்னா, தூரதேசத்துக்கு போய் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க, விறகு வெட்டி பொழைக்கணுமா இல்லை வாழைத்தொட்டம் வச்சு பொழைச்சிக்கணுமா அப்படின்னு கேட்டா. உடனே நான், ஆமாம் ஆமாம், அர்ச்சகர் வீட்டு பொண்ணு பழுவூர் இளையராணி ஆயிட்டல்ல, உனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. அதுக்காக, கண்டிப்பாக இதோடு திருப்தி அடையிறதா இல்லை, நான் சோழ சாம்ராஜ்யத்தோட மகாராணி ஆக போகிறேன். இப்போயும் ஒன்றும் குறைஞ்சிடல, இந்த ரெண்டு பழுவேட்டரையர்களையும் கொன்னுட்டு உங்கள் அப்பா சுந்தர சோழரை சிறையில் அடைச்சிட்டு நீங்கள் மன்னர் ஆகிட்டு உங்கள் பக்கத்தில் என்னை மகாராணியாக வச்சுக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. அவள் சொன்னதை கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் பத பதச்சிருச்சு. நான் நடுங்கி போய், ஐயோ என்ன நந்தினி இப்படி பயங்கரமாக பேசுகிற அப்படின்னு கேட்டேன். அதுக்காக, படுகாயத்தோடு படுத்திருந்த வீரபாண்டியனை என் கண்ணு முன்னாடி வெட்டி கொன்னீங்களே, அது பயங்கரமான காரியம் இல்லையா அப்படின்னு கேட்டா. உடனே எனக்கு கோவத்தில் வெறி வந்துருச்சு. ரொம்ப மோசமான வார்த்தைகளால் அவளை பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். அப்பயும் அவள் விடலை. என்னைக்காவது உங்கள் மனசை மாற்றிக்கிட்டிங்கன்னா திருப்பி என்கிட்ட வாங்க, என்னைக்கு உங்கள் மனசார என்னை மகாராணியை ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களோ அப்போ என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு அவளை பார்த்தது தான், அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொல்கிறாரு. உடனே பார்த்திபேந்திர பல்லவன், ஐயையோ இப்படியும் ஒரு ராட்சசி உலகத்தில் இருப்பாளா, நல்ல வேலை அவளை நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறான். அதுக்கு ஆதித்ய கரிகாலன், நான் அவளை பார்க்கல அப்படிங்கிறது என்னவோ உண்மை தான், ஆனால் அவள் என்னை விடவே இல்லை பல்லவா, பகலில் நினைவில் வரா, ராத்திரியில் கனவில் வரா, ஒரு நேரம் அன்பா ஆசையாக என்னை கட்டி பிடிக்க வரா, இன்னொரு நேரம் கையில் கத்தியோட என்னை கொல்றதுக்காக வரா, ஒரு நேரம் கண்களில் கண்ணீரோட கதறி அழுதுகிட்டு வரா, இன்னொரு நேரம் முடியை விரித்து போட்டுக்கிட்டு
கைகளை முகத்தால் பிராண்டிக்கிட்டு பயங்கரமாக வரா. ஒரு நேரம் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு அழுதுகிட்டு வரா. இன்னொரு நேரம் அமைதியாக எனக்கு ஆறுதல் சொல்ல வரா. அந்த பாதகி என்னை எப்படிலாம் கொள்றா அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்லவே முடியாது பார்த்திபா. உனக்கு ஞாபகம் இருக்கா நான் ஏன் தஞ்சாவூருக்கு போகக்கூடாதுன்னு தாத்தா ஏதேதோ காரணம் சொன்னார்ல? உண்மையிலேயே நான் தஞ்சாவூருக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் எங்கள் அப்பா இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உண்மையான காரணம் நந்தினி தான். என்ன தலைவா நீங்கள் போயும் போயும் ஒரு பொண்ணுக்கு பயந்துக்கிட்டா தஞ்சாவூருக்கு போகாமல் இருக்கீங்க? அங்கே போனால் அவள் உங்களுக்கு விஷம் வச்சு கொண்டுடுவான்னு பயப்படுறீங்களா அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் கேட்குறான். அதுக்கு உடனே ஆதித்ய கரிகாலன், பல்லவா நீ கூட என்னை சரியாக புரிஞ்சுக்கல. அவள் என்னை விஷம் வச்சு கொண்டுடுவா அப்படின்னு பயந்து நான் அங்கே போகாமல் இருக்கல. அவள் விருப்பப்படி என்னை செய்ய வச்சிருவாளோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. திடீர்னு உங்கள் அப்பாவை சிறையில் அட, உன் தங்கச்சியை வேறு நாடு கடத்து, இந்த ரெண்டு கிழவன்களையும் கொள்ளு, என்னை மகாராணியாக சிம்மாசனத்தில் ஏற்றி வை அப்படின்னு அவள் ஏதாவது சொன்னான்னா நான் அவள் சொல்கிறபடிலாம் செஞ்சிருவனோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால்தான் நான் அங்கே போகாமல் இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படணும்னா ஒன்று அவள் சாகணும், இல்லை நான் சாகணும், இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே சாகணும். அது ஒன்று மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் தீர்வாகும் அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொல்லி நிறுத்தின உடனே பார்த்திபேந்திர பல்லவன், என்ன தலைவா நீங்கள் ஏன் சாகணும், நீங்கள் எதுக்காக சாகணும்னு கேட்குறேன். ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்கள், நான் இலங்கைக்கு மெதுவாக போய்க்கிறேன், நாளைக்கு காலையிலேயே தஞ்சாவூருக்கு போய் அவளை ஒரே அடியாக கொன்னுடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆதித்ய கரிகாலன் ரொம்ப கோபமாக, அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணின, நீ தான் என்னோடய முதல் எதிரியாக இருப்ப பல்லவேந்திரா, அவளை கொல்லணும்னு ஒரு நிலமை வந்தால் அவளை நான் தான் கொல்லுவேன், வேற எவன் கையும் அவன் மேலே படவிட மாட்டேன், அவளோட சுண்டு விரல் நகத்துக்கு கூட எந்த பாதிப்பும் வர்றதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. நான் ஒன்று சொல்லவா, நீ அவளை மறந்துடு, நான் சொன்னதெல்லாம் மனசிலிருந்து அழிச்சிடு, அந்த நினைப்பே உனக்கு வேணாம். தாத்தா சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் நீ இலங்கைக்கு கிளம்பிப்போ, அங்கேருந்து தம்பியை கூட்டிகிட்டு வா, இங்கே தாத்தாவும் பேரனும் சேர்ந்து ஏதாவது முடிவெடுத்துக்கிட்டோம், நானும் நீயும் கப்பல் ஏறி இலங்கைக்கு போவோம், அங்கேருந்து சாவகம் புஷ்பகம் கடாரம் மாதிரியான நாடுகளுக்கு போய் வெற்றி கொடி நாட்டலாம், அப்படியே அரபு மிசிரம் மாதிரியான நாடுகளுக்கு போய் அங்கேயும் புலிக்கொடியை ஏற்றுவோம். அந்த நாடுகள்லாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி கற்பு பற்றி பெரிய பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இல்லை, மன்னர் யாரை விரும்பினாலும் கூட்டு வந்து அந்த புறத்தில் வச்சுக்கலாமா அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே தாத்தா வந்துடுறாரு. அரவான் கதையை கேட்டு முடிச்சுட்டு திருக்கோவிலூர் மலையமான் இவங்க பேசிகிட்டு இருந்த இடத்துக்கு வந்துட்டு, அப்பா இந்த உலகத்தில் அரவான் கதை மாதிரி மிக சிறந்த கதை எதுவுமே இல்லைப்பா, இப்போ நீ சொன்னிய ஏதேதோ ஊர், அந்த ஊர்லெல்லாம் கூட இந்த மாதிரி கதை கிடையவே கிடையாது. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் தூங்கலையா, என்ன பார்த்திபேந்திரா நாளைக்கு நீ ஊருக்கு போகணுமே, உனக்கு அது ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பார்த்திபேந்திர பல்லவன், ஆமாம் ஆமாம் தாத்தா, நாங்கள் ரெண்டு பேரும் கூட அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இந்த அத்தியாயம் முடிஞ்சு போகுது. இதோடு இந்த அத்தியாயம் மட்டும் இல்லை, முதல் பாகமே முடிவுக்கு வருது. நாம் ரெண்டாவது பாகத்துக்கு போக போகிறோம். கடந்த சில அத்தியாயங்களாகவே ஆதித்ய கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் ஏற்பட்ட நட்பு காதல் துரோகம் சோகம் எல்லாத்தையும் கேட்டு பார்த்திபேந்திர பல்லவன் வருத்தப்பட்டாரோ இல்லையோ நம்மெல்லாம் மனசு ரொம்பவே உருகி போயிருக்கோம். இது எங்கே போய் முடிய போகுது? நந்தினி என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க? ஆழ்வார்க்கடியான் என்ன ஆனார்? அவர் எப்போ வந்தியத்தேவனை சந்திக்க போகிறாரு? இலங்கைக்கு போகிற வந்தியத்தேவன் எப்படி இளவரசரை போய் பார்க்க போகிறாரு? நிறைய கேள்விகளோடு நாம் அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதி அடுத்த காணொலியில் தொடங்கும். அது வரைக்கும் காத்துருங்க. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.